ஹலோ வெல்கம் பேக் டு மிர் யூடியூப். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நான் வந்து ஃபுரிட்டிஸ்க்கு நான் வந்து டிஎம் பண்ண போகிறேன் இன்ஸ்டாகிராமில். ஓகே, அவங்க வந்து அதை பார்க்குறாங்களா இல்லை பார்க்கலையா இல்லை யாராவது எனக்கு ரிப்ளை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த செலிபிரிட்டிஸ்களுக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோவை பாருங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி யாருன்னா, எல்லாரும் மன்ஹீஸ் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதில் பிடிக்காத, யாருக்குமே பிடிக்காத ஒரு கேரக்டர் தான் நான் டிஎம் பண்ண போகிறேன். அது யாருன்னா நீங்களே இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எஸ், ஆர்ச்சிரோ. ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்ச்சிரோட அக்கௌண்ட் என்ரிக் சம்திங் ஏதோ பேர் எனக்கு வரல. ஹே ஆர்ச்சிரோ, ஆர்ச்சிரோ, ஐ ஆம் giving you two chances. Yenana, first one the suicide within lockdown gets over. Second chance, be there in Spain. I will come and kill you before season 5. Skeleton. Okay, send. இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும் தெரியல. Let's wait. செகண்ட் செலிபிரிட்டி யாருன்னா மதன் கௌரி, எல்லாருக்கும் தெரியும். ஓகே, நம்ம வந்து இப்போ டிஎம் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து மதன் கௌரி அக்கௌண்ட்டாக வெரிஃபைட்ல தான் இருக்கு. ஹலோ எவ்ரிபடி, ஓகே ஓகே, ஹலோ எவ்ரிபடி, இல்லை ஹலோ மதன் கௌரி. ஆஃப்டர் லாக்டவுன் நம்ம நார்த் கொரியாவுக்கு போய் கிம் ஜான் கன் ஓகே கூட வ்ளாக் பண்ணலாமா? சரி, தேர்ட் செலிபிரிட்டி யாருன்னா காயத்ரி ரகுராம் ஃப்ரம் பிக் பாஸ் 1. ஓகே, நம்ம அவங்களுக்கும் டிஎம் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஓகே, டிஎம் பண்ணலாம். ஹே அச்சி, ஹலோ மேம், ஐ ஆம் யோர் பிக் ஃபேன் ஃப்ரம் பிக் பாஸ். Shall we go to Sandy Master Studio for dancing? But please bring chocolate powder with you. எனக்கும் கால்சியம் சீராகாது. சேட் எமோஜி சண்டிங் செட். ஃபோர்த் செலிபிரிட்டி யார் அப்படின்னா கொஞ்சம் பயங்கரமானவங்க, மீரா மது. ஓகே, அவங்களுக்கு டிஎம் பண்ணலாம். ஸோ இதுதான் அவங்க அக்கௌண்ட். ஷீ இஸ் ஆல்சோ ஹேவிங் வெரிஃபைட் அக்கௌண்ட். ஹலோ மேம், எல்லாரும் இங்கே அஹ்மத் மீரன் கூட லைவ் வரேன்னு சொல்லி தலைமறை வாய்ட்டீங்கன்னா சொல்லுங்க. அது தப்புனா ப்ரூவ் பண்ணுங்க, ப்ரூவ் பண்ணுங்க. வா, என்னோட சிக்ஸ்த் செலிபிரிட்டி யாருன்னா தமனா.
தமனாவோட அக்கௌண்ட். ஹாய் தமனா. How you are so fit? Can you teach me in Zoom class? Sorry, Zoom app. பார்க்கலாம். நம்மளும் கத்துக்கிட்டு Zoom appல கத்துக்கிட்டு நல்லா ஃபிட் ஆகலாம். செவன்த் செலிபிரிட்டி யார் அப்படின்னா வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக்னாலே இவங்க தான். ஸோ விஜய் ஆஷிக், இதுதான் விஜய் ஆஷிக்கோட அக்கௌண்ட். நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு மெசேஜ் பண்ணியிருக்கேன், ஹி ரிப்ளைட் அந்த டைமில். ஹலோ ப்ரோ, எப்போ வாட்ஸ் இன் யோர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்ட்பேக் பண்ண போறீங்கோ? With your girlfriend. Celebrity யாரு அப்படின்னா, ஓ மை காட், கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். யார் அப்படின்னா அர்ஜுன் தாஸ். ஸோ இதுதான் அர்ஜுன் தாஸோட ப்ரொஃபைல். ஹெல்ப், ஐ நீட் யுவர் வாய்ஸ் ஃபார் one day. Two, win a speech competition. Please give me only for 24 hours. என்னோட நைன்த் செலிபிரிட்டி யாருன்னா விக்னேஸ்வரன். நயன் விக்னேஸ்வரன் what a coincidence. Okay. இப்போ கல்யாண சாப்பாடு போட போறீங்க, மெயினா சிக்கன் பரோட்டா கலக்கி இருக்கணும். நன்றி. நெக்ஸ்ட் செலிபிரிட்டி யாருன்னா எல்லாருக்கும் ஃபேவரட், வனிதாக்கா, பிக் பாஸ் வனிதாக்கா. ஸோ இதுதான் அவங்களோட அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஹலோ வனிதாக்கா, நானும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் அவங்களுக்கும் சேனல் இருக்கு. ஐ ஆம் அ ப்ரொஃபஷனல் chef. You know my cooking, right? Okay. Dare for you. Yena darna cook with iron box challenge la 10 dishes inga panon save kulithi potradinga. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் யார் அப்படின்னா யூபர்ல போக தான் முடியல, வெளியே தான் போக முடியல, அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளையாவது அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் இருந்தா நல்லா இருக்கும்ல. லொகேஷன் மை ரூம், ட்ராப் மை கிச்சன், ரீசன் ஃபார் டிராவலிங், to take my masa bottle inside the fridge, and எனக்கு one trip, one way trip ஆனா round trip வேணும். அங்க இருந்து இங்க வரணும்ல, so கஷ்டம். Yeah, so sweaty. Oh. Be there in 2 minutes. என்னோட நெக்ஸ்ட் செலிபிரிட்டி வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ட்ரால் பண்ற அஹ்மத் மீரன் தான். ஸோ இதுதான் அஹ்மத் மீரனோட ப்ரொஃபைல், இன்ஸ்டா ப்ரொஃபைல். ஹலோ ப்ரோ, ஒரு குட்டி ஸ்டோரி
imagine you have changed into Meera Mithun. And Meera Mithun ungla maathri aayitaanga. And your parents are talking about marriage, about your marriage. What will be your reaction? So என்னோட லாஸ்ட் செலிபிரிட்டி ஃப்ரிட்டி யாருன்னா, ஆக்சுவலி நான் அந்த செலிபிரிட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஏன் இப்படி ஸ்டார்ட் பண்ண நினைக்க தெரியல சீரியஸாக, இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன். அந்த செலிபிரிட்டி யார் அப்படின்னா, ஆக்சுவலி ஹீஸ் பிஸி. ஓகே, இதெல்லாம் இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் வேறு யாராவது ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த செலிபிரிட்டி யாருன்னு இப்போ பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஆர் ஸ்ரீ நித்யானந்தாஸ் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். அண்ட் ஓகே, நம்ம வந்து டிஎம் பண்ணலாம். ஹலோ நித்தி, மீ அண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் வாண்ட் டு ஜாயின் இன் கைலாஷா. What is the procedure to apply for visa? Please reply soon. I will be a proud Kailashian. I will be a proud Kailash Vasi. Yay! Hashtag Jai Nityananda. So yeah, நம்ம டிஸ்கமெண்ட் நம்ம டிஎம் பண்ணிட்டோம். ஸோ 24 hours வெயிட் பண்ணலாம். நான் 24 hours நான் டிஎம் நான் எதுவுமே நான் ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது. யார் டிஎம் பண்ணியிருக்கா இல்லை யார் பார்க்கலை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ யாராவது ஒருத்தர் ரிப்ளை பண்ணாலும் ஐ வில் பி ஸோ ஹாப்பி. ஸோ பார்க்கலாம் என்ன. எஸ், 24 hours ஆயிடுச்சு, நான் டிஎம் ஓப்பன் பண்ணவே இல்லை. அண்ட் எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாகவும் இருக்கும், அதே டைமில் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா சில பேருக்கெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி ரிப்ளை காமெடியாக அவங்கள இது பண்ணுற மாதிரி தான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து நம்ம பார்க்கலாம் யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஓ மை காட், அர்ஜுன் தாஸ் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி எனக்கு அர்ஜுன் தாஸ் வந்து ஃபாலோவர்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணது வந்து சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் ஃபன்னின்னு போட்டு ஒரு எமோஜி, பட் பரவாயில்ல அதுவே போதும். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து யாருன்னா மதன் கௌரி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. மதன் கௌரி வந்து நான் அந்த கொரியா அது போகலாமா அப்படின்னு சொன்னதுக்கு ஐயோ வேணாப்பா சாமி அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஐ மீன் அந்த எமோஜி. நெக்ஸ்ட் வந்து ஆஷிக் விஜய் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஹான் போட்டு எப்படி எஸ்கேப் ஆயிட்டாங்க, ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி அது கொஸ்டின் வேண்டி. மற்றவங்க யாருமே நம்ம மெசேஜை பார்க்கல, பார்க்கக்கூட இல்லை, எதுவுமே பண்ணல. நித்தி வந்து நித்யானந்தா, ஓகே, அவங்க வந்து லைக் கைலாஷில் பிஸியாக இருப்பாங்க இப்போ. ஸோ அவங்களுக்கு வேணால் டைம் கிடைக்கலாம். பட் மற்றவங்க எல்லாரும் என்னை பயந்துட்டாங்கன்னு. Thank you so much for watching this video and subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க. subscribers மே வந்து எனக்கு வந்து ரொம்ப valuable தான். so subscribe button கீழ இருக்கு red colorல அந்த பட்டன், அதை மட்டும் நீங்க press பண்ணா போதும். and subscribe பண்ணதுக்கு எந்த charge மே கிடையாது, free தான். so please subscribe பண்ணுங்க.